இப்போ உனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கா? ஆ பெட்டரா தான் இருக்கு. நான் ஆயின்மென்ட் கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் என்னாலயும் பண்ண முடியும். யா உன்னால எல்லாமே பண்ண முடியும்னு எனக்கும் தெரியும். ஆனா இப்போதைக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. ஏன்னா நான் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். Are you okay? Excuse me. Mayra engar kanu theriyuma? Ma'am, I need to say Karan engar kare? Avaru and the last room la irukkaru. Straight up a lift. Thank you. Thank you. Deepavali enikku Preetha veetukku vanda. Adhu vanda Mayra vala. Ippa adhe Mayra vala da. Preetha andha veetai vittu ore idiya velaga pora. Mayra in. Preetha out. Preetha va andha veetai vittu thalli vikkiradhukku na enna la pannirken. ஆனா கரண் பிரீதவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரிய வரும்போது ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். பட் தேங்க் காட் அவன் பிரீதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரல. ரெண்டு பேரும் சேரத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு நடுவில் நிறையவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாயிடுச்சு. இந்த இடைவேளையை போக்குறதுக்கு மொத்த வாழ்நாளும் பத்தாது. அதோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க போக்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கணும். இப்ப மாயரா வந்ததால அந்த ஸ்கோப்பும் இல்லை. பர்ஃபெக்ட். உன்னோட கையில மேஜிக் இருக்கு. ஐ அம் ஃபீலிங் மச் பெட்டர். தேங்க் யூ. நீ குணமாயிட்டேன்னு நீ தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஆனா இன்னும் முழுசா உனக்கு குணம் ஆகல. அதுவும் கரெக்ட் தான். சில பேர் பார்க்கும்போது நல்லவங்க மாதிரி தெரியும். ஆனா உண்மையிலேயே அவங்க நல்லவங்களா இருக்கிறது இல்லை. Just excuse me. And the box கொஞ்சம் காட்டு. கரணும் பிரீதாவும் இங்க ஒன்னா இருக்காங்க. அதுவும் இவ்வளவு க்ளோஸா? இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஓ காட், ரொம்ப பாசமா கைய பிடிச்சிட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னா இவ வீட்டுக்குள்ளே வந்துருவா போல இருக்கே. இந்த மாதிரி குழந்தைத்தனமா நடந்துக்காத சரியா? உன்னோட ஆயின்மெண்ட்ட வாங்கிக்க. ஆனா எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணாத. பிரீதா க டிவோர்ஸ் கொடுத்துட்டு உன்னோட லைஃப்ல மூவ் ஆன் பண்ணு. அவ்வளோ ஈஸியா நான் பிரீதாவை விட போறது இல்ல. நானும் அவளை விட்டு விலக மாட்டேன். அவளையும் விலக விட மாட்டேன்.
இது எப்படி நடந்துச்சு? இது நடந்திருக்கவே கூடாது. அட அந்த கரண் அவன பிரீதாவ வெறுக்கறான்ல, அதோட பிரீதாவும் கரணை ரொம்ப வெறுக்கறா. அட ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்பவே வெறுக்கறாங்க. அப்படி இருந்தா ஒண்ணா இருக்காங்க, ஒரே இடத்துல இருக்காங்க. அங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இல்ல இதெல்லாம் தப்பு. அந்த மைரா அவ கரணை இம்ப்ரெஸ் பண்ண தானே இங்க வந்தா. அவன் கூட க்ளோஸா இருக்கத்தான் கிளப்கே வந்தா. ஆனா அவ எங்க போனா? ஓ காட், நான் என்ன பண்ணுவேன்? லிசன், எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும். அவன் இந்த வேலையை செய்ய இவ்வளவு பணம் கேட்பான். கண்டுபிடி. பேபி நீயா? நைட் தானே வந்தா, ஏன் மார்னிங் திரும்ப வந்திருக்க? ஒன் செகண்ட், நீ இப்ப போன வை, நான் அப்புறம் திரும்ப பேசுறேன். புயல் பேபி, நீ இருக்கியே ஒரு புயல் மாதிரி, எப்ப வேணாலும் எங்க இருந்து வேணாலும் வந்துருவேன். இந்த பி கிரேட் மூவிஸோட டயலாக்ஸ் என்கிட்ட சொல்லாத. பி கிரேடா? இது ஒரு ஏ கிரேட் லைன். இப்பதான் உனக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல். ஜஸ்ட் ஷட் அப். ஒரிஜினலோ இல்ல டூப்ளிகேட்டோ ரொம்ப மோசமா இருந்துச்சு. பேபி என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்க? நேத்து தானே ரொம்ப சந்தோஷமா இருந்த. ஒரே நைட்ல எல்லா சந்தோஷமும் போச்சா? என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்க சொல்லு. நான் லாயரை பார்க்க போனேன். அவர்கிட்ட ப்ராப்பர்ட்டி பேப்பரை காட்டினேன். அவர் நல்லா படிச்சாரு. அதுக்கப்புறமா என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? ப்ராப்பர்ட்டி என் பேர்ல மாற ரொம்ப டைம் ஆகும்னு சொன்னாரு. டைம் ஆகுமா? ஏன் டைம் ஆகும்? நாம இது எவ்வளவு ஈஸி நினைச்சோமோ அந்த அளவுக்கு இது ஈஸியா இல்ல. நம்ம ரிஷப்க்கு ட்ரிங்க் கொடுத்து எப்படியாவது அவன் கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ்ல சைன் வாங்கலாம் நினைச்சோம்ல. ரைட். ஆனா அப்படி நடக்காது. ஏன்னா அந்த குடும்பத்துடைய மொத்த ப்ராப்பர்ட்டியும் ஒரு ட்ரஸ்ட் வயா இருக்கு. அவங்களோட எல்லா பங்களா, எல்லா வண்டி, எல்லா பாண்ட்ஸ், எல்லா ஷேர்ஸ் எல்லாமே ரிஷபோடைய சைனை வாங்கினா மட்டும் போதாது. இந்த எல்லா வேலையும் முடிய கொஞ்சம் டைம் ஆகும். Just calm down, okay? நீ எதுக்கும் அப்செட் ஆகாத. நீ ஒண்ணு பண்ணு, breathe in and breathe out. எல்லாமே சரியாயிடும். என்ன breathe in breathe outங்கற? நான் டென்ஷனா இருக்கேன், உயிரே போற மாதிரி இருக்கு. நீ என்னடா மூச்சு இழுத்து விடுங்கற? உன் நல்லதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன புரியுதா? நீ இப்படி ஹைப்பர் ஆனனா அது எனக்கு நல்லது இல்ல. வாவ், இப்ப கூட உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறல்ல. ஒருவேளை தவறுதெல்லாம் நாம மட்டும் மாட்டிக்கிட்டோம்னா எனக்கு தான் பெரிய பிரச்சனையே வரும்னு உனக்கு தோணலல்ல? அங்க இருக்கிறவங்க என்னதான் சந்தேகப்படுவாங்க. ஆனா நீ உன்னை பத்தி மட்டும்தான் எப்பவுமே யோசிக்கிற. பேபி, யூ ஆர் நாட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீ புரிஞ்சுக்கவே மாட்ற. நீ இதே மாதிரி கோவப்படுற, ஹைப்பர் ஆகிட்டே இருக்க அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? எனக்கு கோபம் வந்துடும், நான் ஹைப்பர் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் என் உண்மையான உருவத்தை உனக்கு காட்ட வேண்டியதா ஆயிடும். இதை பண்ண எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதனால தான் சொல்றேன், ஜஸ்ட் காம் டவுன் அண்ட் ஜஸ்ட் ரிலாக்ஸ். அதுதான் உனக்கு நல்லது. நான் இருக்கல, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். எனக்கு ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ்ல சைன் வாங்க கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே தானே பேபி? டைம் ஆச்சுன்னா ஆகட்டும், நமக்கு என்ன பிரச்சனை? நாம ஏதாவது கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் பண்ணிருக்கோமா என்ன? 10 நாள்ல அவங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் நம்ம பேருக்கு வரணும் அப்படின்னு, 10 நாள்ல நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வரணும்னு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைல்ல, நமக்கு டைம் இருக்கு. அண்ட் பேபி, இந்த டைமை நாம சரியா யூஸ் பண்ணிக்கணும். நீ வேணும்னா பாரு, கூடிய சீக்கிரம் அவங்க மொத்தத்தையும் நம்ம பேருக்கு மாத்திக்கலாம். ஐ விஷ் நாம ஆசைப்பட்டது அப்படியே நடக்கணும். ஆனா நம்ம கையை விட்டு எல்லாமே நழுவி போற மாதிரி எனக்கு தோணுது. அட, எதுக்காக உனக்கு இப்படி தோணுது பேபி? ஏன்னா கரணியும் பிரீதாவையும் கிரிக்கெட் கிளப்ல இருக்கிற லாக்கர் ரூம்ல பார்த்தேன். நீ என்ன சொல்ற பேபி? அவங்க ரெண்டு பேரும் கிரிக்கெட் கிளப்போட லாக்கர் ரூம்ல ஒண்ணா பாத்தியா? அந்த பிரீதா இப்ப கூட கரணை விடாம அவனையே தான் சுத்திக்கிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் அவன் கூடவே தான் இருக்கா. அந்த பிரீதா மட்டும் கரணை சுத்தி சுத்தி இப்படியே பண்ணிட்டு இருந்தானா, அவங்களுக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அது கூடிய சீக்கிரமே சரியாயிடும். ஒருவேளை அப்படி ஆச்சுன்னா பிரீதா தான் ஆல்ரெடி இந்த குடும்பத்தோட மருமகள் ஆயிட்டாளே, அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு அவளுக்கு ரொம்ப டைம்லாம் ஒன்றும் ஆகாது. ஒருவேளை அவ வந்துட்டானா, அப்புறம் நம்ம பிளான் பண்ணது அந்த மொத்த ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம பேருக்கு மாத்தணும்னு நினைச்சது இதெல்லாம் எதுவுமே நடக்காது. பேபி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னு எனக்கு தெரியல. ஆனா எதுவா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணி ஆகணும்.
அவங்களுக்குள்ள நம்ம பிரிவை உண்டாக்கணும். ஒருத்தர் விட்டு இன்னொருத்தர் தள்ளி இருக்கணும். ஏதாவது பண்ணணும், ஆனா சீக்கிரமா பண்ணணும். ஒரு வழி இருக்கு. ஒரு வழி இருக்கு பேபி. அவங்க ரெண்டு பேரியும் ஒருத்தர் ஒருத்தர் தள்ளி வைக்கிறதுக்கும் பிரிச்சு வைக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்கு. என்ன வழி? அதுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ங்கற வழி இருக்குல்ல, இது நல்ல ஃப்ரெண்ட்ஸையும் பிரிச்சிரும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையும் உடைச்சிரும். இங்க பாரு பேபி, நாம அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான சிவரை ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சு. அதனால அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனையும் வந்துருச்சு. இப்போ அந்த சிவரை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் இதுக்கப்புறம் நம்ம பிராண்ட் நியூ சிவரை உருவாக்கணும் அவங்களுக்கு நடுவில். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இரு. பிருத்வி, நீ என்ன சொல்றன்னு எனக்கு சுத்தமா புரியல. பேபி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கப்புறம் நீ போய் மிஸ்டர் தூபேவை பார்த்தாகணும். மிஸ்டர் தூபேவா? அவர் யாரு? லாயர், வில்லன்ஸோட லாயர். உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் ஷெர்லின். இது வரைக்கும் நான் எடுத்த எல்லா கேஸ்லயும் எல்லா கேஸ்லயும் ஜெயிச்சிருக்கேன். சரி, உங்க கேஸ் என்ன? ஐ மீன், யாரோட கேஸ்னு சொல்லுங்க. கேஸ்ல இறங்க கூடாது, ஆனா இந்த கேஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த கேஸ் கண்டிப்பா கோர்ட்டுக்கு வரணும் எல்லாருக்கும் தோணணும். அப்படின்னா மிஸ்டர் துபே உங்களை கோர்ட்ல வாதாட சொல்வாங்க, உங்ககிட்ட வேலை செய்ய சொல்வாங்க, அதுக்கு உங்களுக்கு நிறைய பணமும் கொடுப்பாங்க. ஆனா நீங்க எனக்காக நிறைய வேலை செய்ய அவசியம் இல்ல. நீங்க எனக்காக ஒரு சின்ன வேலை செஞ்சா போதும். லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். ஓகே, எங்க நோட்டீஸ் அனுப்பணும்? ரிஷப் வீட்டுக்கு. ஓ, ஐ சீ. அப்படினா உங்க தரப்புல இருந்து அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும். நோ 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 நோ, ஏன் தரப்புல இல்ல. பிரீதாங்கிற பேர்ல கரணுக்கு அகைன்ஸ்டா. நீங்க பாருங்க ஷெர்லின், நீங்க என்கிட்ட ஒரு தப்பான வேலையை கொடுத்து அதை செய்ய சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது உண்மைதானே? மிஸ்டர் துபே, இந்த தப்பான வேலையை நீங்க எனக்காக மனசார பண்ணுவீங்கன்னு தோணுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. எனக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்லை. என் மனசு சொல்றத தான் கேட்பேன். அப்புறம் என்னோட மனசு என்ன சொல்லுதோ ஜஸ்ட் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவேன். வெரி குட். கவலைப்படாதீங்க, டென்ஷனே வேண்டாம், உங்க வேலை முடிஞ்சிடும். அப்புறம் மிஸ்டர் ஷெர்லின், இந்த நோட்டீஸை நம்ம எதுக்காக அனுப்பணும்? கரண், கோச் உன்னை கூப்பிட்டாரு. ஏ, நிமிஷம் இல்லை. கோச் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாரு, பட் அதை நான் உள்ள சொல்ல வேண்டான்னு பார்த்தேன். என்ன சொல்லு? அது ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே கிளப்ல அலோடே கிடையாது, முக்கியமா நம்ம லாக்கரமுக்கு வரவே கூடாதுல்ல. ஓ, அப்போ மஹிராவை பத்தி அவருக்கு தெரிய வந்துருச்சுன்னு சொல்லுங்க. ஓகே, தேங்க்ஸ், ஐ வில் ஹேண்டில் இட். சின்ன போறேன். பிரீதா, ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா ப்ளீஸ்? ம், கேளு. நீ கரண் கூட வாழணும்னு ஆசைப்படுறியா? நீ எதுக்காக இப்படி கேக்குற? எனக்கு இது தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அது என்னன்னா, எனக்கு கரணை சுத்தமா பிடிக்காது. அவனுக்கு வேணா நிறைய ஃபேன்ஸ் இருக்கலாம், ஆனா எனக்கு கரணை பிடிக்காது. எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. அவனோட மனசுல இதயமே இல்ல, அவனோட மனசுல வெறும் கல்லு மட்டும்தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப், கன்சர்ன், காதல், இதெல்லாம் என்னன்னு அவனுக்கு சுத்தமா தெரியாது. கொஞ்சம் கூட அவன் ஜென்டில்மேனே கிடையாது. ஜென்டில்மேனை விட அவன் கொஞ்சம் கூட மனுஷனே இல்ல. மத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுன்னா அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். மத்தவங்களுக்கு வலியை கொடுக்கறது பிடிக்கும். பேசி முடிச்சிட்டியா? பிரீதா, பிரீதா, நீ மறுபடியும் அந்த கிரிக்கெட் பிளேயரை பாக்குறியா என்ன? நீ பண்றது சரியில்லை பிரீதா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் தான் இருக்கல உன்னோட பிருத்வி. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் பிரீதா.
இதுக்கு அப்புறம் நான் சரியா காய் நகத்துவேன். நான் நகத்த போற காயால இந்த விளையாட்டே தலைகீழ ஆக போகுது. இந்த கேம்ல கடைசியா நான் தான் ஜெயிப்பேன். பிகாஸ் நவ் இட்ஸ் மை டைம். இதுக்கு அப்புறம் பாரு பிரீதா, இதுக்கு அப்புறம் நான் உன் அம்மா சரளா ஆன்ட்டியை இம்ப்ரெஸ் பண்ண போறேன். குடும்பத்துல இருக்க எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண போறேன். அவங்க கிட்ட நான் ரொம்ப 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 நல்லவன் பேர் எடுக்க போறேன். அதுக்கப்புறம் என்ன, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிரும். அப்புறம் உன்னை அவங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. உன்னை என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க. நீயும் ரொம்ப கலாச்சாரமான பொண்ணாச்சே, கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்புறம் அந்த கிரிக்கெட் பிளேயர் இருக்கான்ல, அவனுக்கு அகெயின்ஸ்டா நான் ஒரு ராக்கெட் பிளான் பண்ணியிருக்கேன். வித்தியாசமான ராக்கெட். அப்படி வந்து உனக்கும் அவனுக்கும் நடுவில் அது நெருப்பு வச்சிடும். அந்த நெருப்பு எப்பவுமே அணையாது. ஹாப்பி தீபாவளி. நான் லாயரை பார்த்து பேசிட்டேன். இப்போ பேபிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறேன். பேபி உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த லாயரோட மீட்டிங் எப்படி இருந்துச்சு சொல்லு. எல்லாம் ஓகே தானே? அந்த வேலையை அவன் செய்யறன்னு சொல்லிட்டானா? பேபி ஒத்துக்கிட்டான். அதே மாதிரி நான் என்ன சொல்ல வரேங்கறத புரிஞ்சுக்கிட்டான். இதுக்கப்புறம் பாத்துக்கிட்டே இரு. அந்த நோட்டீஸ் ரிஷப் வீட்டுக்கு போனதும் அங்க ஒரு பெரிய வெடியே வெடிக்கும். ஃபேன்டாஸ்டிக் பேபி. பேபி யூ நோ வாட், ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. உன்னோட திறமை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. இது வரைக்கும் நீ எவ்வளவு பெரிய பெரிய வேலை எல்லாம் செஞ்சிருக்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே பேபி. இந்த வேலையை நீ ஈஸியா முடிச்சிருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். பேபி உன் வேலையை நீ முடிச்சிட்ட. இப்ப என்னோட டர்ன். அடுத்து என் கேம நான் விளையாடுவேன். பிரீதாக்கும் கரனுக்கும் நடுவில் ஒரு வழி இருக்குல்ல, அந்த வழியில நான் நிறைய முள்ள உருவாக்குவேன். பாத்துக்கிட்டே இரு. சோ நீ ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா? என்ன பிளான் என்கிட்ட சொல்லு. ஹேவ் பேஷன்ஸ் பேபி. சரியான நேரம் வரும்போது நான் எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நான் என்ன பண்ணாலும் என்ன கேம் விளையாடினாலும் உனக்கும் எனக்கும் அது ஜாக்பாட்டா இருக்கும். என்னது ஜாக்பாட்? ஐ நோ பேபி. பேபி ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு பேபி. இப்ப எப்படியாவது கரணியும் மைராவையும் நான் ஒண்ணு சேர்த்தாகணும். And I promise. நான் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு தீருவேன். நான் மட்டும் இதை பண்ணலனா கரணும் பிரீதாவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நான் இதை நடக்க விட மாட்டேன். நானும் இதை நடக்க விட மாட்டேன். Never. Ever. நான் என்ன கேட்க வந்தேன்னா, உன் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சான்னு கேட்டேன். Are you feeling better? Are you okay? Yeah, I'm feeling better. Actually, நீ இங்க இருக்க கூடாது. Allowed இல்ல. Family is not allowed. So, sorry. It's okay. I'm sorry. நான் தான் இப்படி வந்திருக்க கூடாது. Yeah, come. Cafe. Ow! You're not okay. சரி, நான் உன்ன ட்ராப் பண்றேன். Come. எனக்கு ரொம்ப இழகின மனசு. ஐ எம் அ ஜென்டில்மேன். மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தா என்னால் தாங்க முடியாது. அதுவும் உன்னோட வழி என்னால் பார்க்க முடியல. கம். எக்ஸ்கியூஸ் மீ, டோர் ப்ளீஸ்.